ப்ரோ, இதுதான் நம்மளோட டவர் ஃபேனு. ஏழைகளின் ஏசி, அதாவது மக்களுக்கு, நம்ம சென்னை மக்களுக்கு ஏழையின் ஏசி. இதுல வந்து பாத்தீங்கன்னா டவர் ஃபேன்ல மட்டும் ஒரு மூணு மாடல் இருக்கு ப்ரோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிளாசிக் பிளஸ்ங்கிற மாடல். இது வந்து 1 இயர் ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி இருக்கு. மோட்டருக்கு வந்து 1 இயர் ஐஎஸ்ஐ மோட்டர் தான் யூஸ் பண்றோம். கேபிளும் பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ பவர் கேபிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, இங்க போடுற ஃபேனு கரெக்டா அங்க பாருங்க எந்த அளவுக்கு எங்க வந்து ஃபோக்கஸ் ஆகி அடிக்குதுன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சென்னையில நம்ம ஷைன் சோனி ஹோம் அப்ளைன்ஸ் நீங்க போட்டீங்கன்னா நம்ம லொகேஷனுக்கு வந்துடலாம். இது வந்து நம்ம ரோட்டோ மாடல் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா மூணு ஸ்பீடு இருக்கு, இது ஹை, மீடியம், லோ. இது வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே 180 டிகிரி பாடியை ரொட்டேட் ஆகும். ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெங்கிட்டா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வானகத்துல ஷைன் ஷானிக் ஹோம் அப்ளைன் ஷாப்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்ஸ் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சம்மர் அப்புறம் நிறைய போயிட்டு இருக்கு. பட் இந்த வீடியோல வந்து நம்ம ஸ்பெஷலா என்ன பார்க்க போறோம்னா, என் பின்னாடி இருக்க இந்த டவர் ஃபேன் தான் பார்க்க போறோம். ஸோ இங்க இருக்க டவர் ஃபேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷைன் ஷானிக் அவங்களோட ஓன் பிராண்ட் நேம்ல வரதுனால அவங்க ஹோல்சேல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஆன்லைன் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க யாரா வெளியூர்ல இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எதனா ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பா அவங்களை கால் பண்ணீங்கன்னா அவங்க கொரியர் சர்வீஸும் பண்ணிவிடுவாங்க. வித்தின் ஒன் டேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மருக்கு வாங்கி யூஸ் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை தான் கவர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ பிரதர். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சோ இப்போ உங்க ஷாப்புக்கு நான் வந்திருக்கேன். இந்த ஷாப்புக்குள்ள வந்து பார்த்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டவர் ஃபேன்ஸ் அதிகமா வச்சிருக்கீங்க, நிறைய வெரைட்டில வச்சிருக்கீங்க. ஆமா ப்ரோ. சோ அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸுக்கு உங்களோட ஷாப் அண்ட் அட்ரஸ் அண்ட் லொகேஷன் சொல்லிடுங்க. நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா ஷைன் சோனிக் ஹோம் அப்ளைன்சஸ். நம்மளுது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வானகரம், சென்னை வானகரம்ல இருக்கு. வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூலுக்கு பக்கத்து பில்டிங்லயே இருக்கு. ஷைன் சோனிக் ஹோம் அப்ளைன்ஸ் நீங்க நெட்ல போட்டாலே நம்ம ஷாப்க்கு வந்துடலாம். ஓகே, இங்க என்ன ஸ்பெஷல்? ஏன்னா ஃபுல்லாவே டவர் ஃபேன் வச்சிருக்கீங்க, நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? நம்மளுது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்சஸ் ப்ராடக்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். கிச்சன் அப்ளைன்சஸ், ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். மெயினா இப்ப சம்மர் சீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டவர் ஃபேன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். டவர் ஃபேன்ஸ்ல நம்ம வந்து நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கோம், ரேஞ்சஸ் வச்சிருக்கோம். அதுல நம்ம என்னென்ன ஒவ்வொரு மாடலும் எக்ஸ்பிளைன் பண்றோம் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டவர் ஃபேன்ல மட்டும் ஒரு மூணு மாடல் இருக்கு ப்ரோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிளாசிக் பிளஸ்ங்கிற மாடல். இது வந்து டவர் ஃபேன் நம்மளோட பிரீஸ் மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா ரோட்டோ மாடல். ஓகே, ஓகேங்களா? இப்போ இதுல ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து டவர் ஃபேன் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? டவர் ஃபேன் வந்து பேசிக் 2000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2000 ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் பிரைஸ்? மேக்ஸிமம் பிரைஸ் 2800. ஓ, 2800 தான் மேக்ஸிமமே? ஆமா. ஓகே, சூப்பர். உங்க சைல என்ன வாரண்டி என்ன கொடுக்குறீங்களா? 1 இயர் ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி இருக்கு ப்ரோ. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு டவர் ஃபேனுமே 1 இயர் ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி இருக்கு. சோ இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஓன் பிராண்ட். ஆமா, ஷைன் சோனிக்ங்கிறது நம்ம ஓன் பிராண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல டவர் ஃபேன்ல வந்து பாத்தீங்கன்னா இது கிளாசிக் பிளஸ் மாடல். ஓகேங்களா? இது வந்து பிரீஸ் மாடல். இது நம்ம 2024ல இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க மாடல். இது ரோட்டோ மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, நம்ம டவர் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 25 ஃபீட் வரைக்கும் ஏறுத்துருவா இருக்கும் ப்ரோ. 25 ஃபீட்? ஆமாம், 25 ஃபீட் வரைக்கும் ஏறுத்துருவா இருக்கும். ஓகே, ஓகேங்களா? இது வந்து 1 இயர் ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி இருக்கு. மோட்டருக்கு வந்து 1 இயர் ஐஎஸ்ஐ மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். கேபிளும் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ பவர் கேபிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல இந்த வந்து ஸ்டாண்டர்டான மாடல். இந்த மாடல் நம்மளோடது, இந்த மாடல். ஆமாம். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த சம்மர் டைமுக்கு வந்து. ஆமாம், ஆமாம். ஓகே, அந்த மாதிரி இப்போ இது வந்து ஆன் பண்ணி காமிக்கிற பாருங்க. மூணு ஸ்பீடு இருக்கு, இது ஹை. நல்லா பாருங்க, இங்க போடுற ஃபேனு கரெக்டா அங்க பாருங்க எந்த அளவுக்கு எங்க வந்து ஃபோக்கஸ் ஆகி அடிக்குதுன்னு பாருங்க. ஸோ சொன்ன மாதிரி தான் 25 ஃபீட் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ளோ இருக்கும். ஆமா, ஹை, மீடியம், இது லோ. இதுல ஸ்விங் ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. ஸ்விங் இருக்குன்னா இந்த பக்கம் 45 டிகிரி, இந்த பக்கம் 45 டிகிரி வரும். உங்களுக்கு ஏர்த்துரும் பாருங்க. இதுல ரைட் லெஃப்ட் ஸ்விங் திரும்பும் உங்களுக்கு. இது ஸ்விங் ஆன் பண்ணா இந்த இது ரைட் லெஃப்ட் வரும். இப்போ இது ஆஃப் பண்ணிட்டோம்னா இதே பொசிஷன்ல நமக்கு ஏர் டெலிவரி வரும். ஸோ இப்போ இது இவ்வளோ ஸ்பீடா மோட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுல வந்து கரண்ட் பில்லு சார்ஜ்ல என்ன? இது வந்து நம்ம 75 வாட்ஸ் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் ப்ரோ. அதனால லோ பவர் கன்சப்ஷன் தான் வரும். இப்போ நம்ம சீலிங் ஃபேன் என்ன இதை வருமோ அதே கரண்ட். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா இதுல நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம சீலிங் ஃபேனை கம்பேர் பண்றப்போ இதுதான் நமக்கு பெஸ்ட் ப்ரோ இந்த சம்மருக்கு. ஏன் அப்படின்னா சீலிங் ஃபேன் வந்து மேல இருக்க காத்ததான் அப்படியே கீழே இறங்கிடும். ஆமா, ஆமா. இதுல அப்படி கிடையாது. நம்ம டவர் ஃபேன் வந்து சரௌண்டிங்லுக்கு ஏறதான் ஃபாஸ்டா ப்ளோ பண்ணி கொடுக்கும். ஹை ஸ்பீட் மோட்டர் தான் போட்டிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏர் டெலிவரி நல்லா உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். 25 ஃபீட் வரைக்கும் ஏறுத்துருவா இருக்கும். இது வந்து நம்ம கிளாசிக் பிளஸ் மாடல் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் மூணு ஸ்பீடு இருக்கு, ஹை, மீடியம், லோ. இது வந்து ஹை, மீடியம், லோ. இதுவும் அதே ஏர் டெலிவரி எல்லாமே இருக்கும். இது உங்களுக்கு வந்து வெர்ஜின் பிளாஸ்டிக். இது நம்மளோட அடுத்த மாடல் ரோட்டோ பிளஸ் மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் மூணு ஸ்பீடு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாடியா டேர்ன் ஆகும். அப்படியே இது ஆன் பண்ணோம், ஸ்விங் ஆன் பண்ணோம் அப்படின்னா இதுல பாடியா அப்படியே ஃபுல்லா உங்களுக்கு டில்ட் ஆகும்.
ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 இயர் வாரண்டி கொடுத்துருவீங்க. ஆமாம் ஆமாம், இது 1 இயர் வாரண்டி இருக்குது. சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கழிச்சு சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் எதுவுமே எல்லாமே நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணால் போதும். நம்ம சைன்ஸ் யூனிஃபார்ம் அப்ளையன்ஸ் போட்டிங்கன்னா நம்ம ஆஃபீஸ் சர்வீஸ் சென்டர் எல்லாமே இங்கே வானகரம் தான் இருக்குது. எதனால கால் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ வந்து வெளியூர்லேருந்து வாங்குறாங்க, வெளியூர்லேருந்து இப்போ வாங்கிட்டு இப்போ சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன அவங்களுக்கு என்ன நீங்கள் இது பண்ணுங்க, எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? நம்ம நம்பர் கால் பண்ணாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட்ல போட சொல்லுவோம், அந்த டிரான்ஸ்போர்ட்ல போனாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து கேட்கறவங்க இந்த வீடியோ பார்த்து கேட்கறாங்க எல்லாம் வெளியூர்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து நீங்க எப்படி கொரியர் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமா ப்ரோ. ஸோ அது கொரியர் எத்தனை நாள்ல போகும்? மேக்ஸிமம் 2 டேஸ் ப்ரோ. 2 டேஸ் சேம் டே டெலிவரி பண்ணிடுவேன் அவங்களுக்கு ரீச் ஆகிறப்போ. அதாவது நம்ம மதுரை வரைக்கும் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே டெலிவரி ஆயிரும். மதுரை தாண்டி போறப்போ நம்ம லைக் ராமேஸ்வரம் அந்த மாதிரி போறப்போ 2 டேஸ் டெலிவரி, 48 hours டெலிவரி ஆயிரும். ஓகே. இப்போ உங்க ஷாப்ல வந்து எவ்வளோ டவர் நீங்க வச்சிருப்பீங்க? நம்மகிட்ட ஃபுல்லாமே ஃபேன்ஸ், ஃபுல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். மெயினாக டவர் ஃபேன்ஸ் நம்மகிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும், மோர் தென் 100 நம்பர்ஸ் எப்பயுமே ஸ்டாக் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்டாக் தான். ஸோ இப்போ டவர், ஆமாம் ஆமாம், இது ஃபுல்லாமே டவர் ஃபேன் தான். ஓகே. ஃபுல் ஸ்டாக்குமே நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும். இப்போ இந்த நம்ம பிரீஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் 3 ஸ்பீடு இருக்கும் ப்ரோ. 3 ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஹை, மீடியம், லோ. 3 ஸ்பீடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்க் நல்லா 25 ஃபீட் வரைக்கும் ஏர்த்ரோ இருக்கும். இதில் ஸ்விங் ஆப்ஷன் இருக்குது. ஸ்விங் வந்து நம்ம பார்த்திங்க ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளேடு வந்து டேர்ன் ஆகும். ஓகேங்களா. இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெர்ஜின் பிளாஸ்டிக் பாடி ப்ரோ. பிளாஸ்டிக் நல்ல குவாலிட்டியா இருக்கும், சோ எந்த பிரச்சனையும் ஆறாது. அப்புறம் கீழ விழுந்தா கூட கிராக் அந்த உடையறதுல பிளாஸ்டிக் எந்த குவாலிட்டியும் நல்லா சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகேங்களா. இது வந்து பவர் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ISI ஸ்டாண்டர்ட் பவர் கேபிள் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். ஓகே. சோ அதனால வந்து எந்த ப்ராப்ளம், ஆமா, பவர் நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா பவர் வந்து இதாகும், ஷார்ட் ஆகும், இந்த மாதிரி இதுல நம்ம குவாலிட்டியான பவர் கேபிள் தான் போட்டுருக்கோம் ப்ரோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுவிட்ச் உள்ளே இருக்கிற நம்ம சுவிட்ச்லேருந்து ப்ளோயர்லேருந்து பேலன்ஸ்டு ப்ளோயர் போட்டிருக்கோம். சுவிட்ச் நல்ல குவாலிட்டியான சுவிச்சஸ் போட்டிருக்கோம். மோட்டர் நல்ல ஸ்ட்ராங்காக ஹெவி டியூட்டி மோட்டர் தான் போட்டிருக்கிறோம். அதனால ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ப்ரோ. நம்ம எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம எந்த உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ் இங்கே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஷோரூம் வந்து இங்கே 1 இயராக இருக்கு ப்ரோ. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிராண்ட்ல ஓன் பிராண்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓன் பிராண்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா. சோ இதுக்கப்புறம் வந்து உங்க ஷாப்ல வந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட் வருமா? ஆமா ப்ரோ, அடுத்தடுத்து நம்ம அடுத்த வீடியோ போடுவோம் பாருங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மகிட்ட குவாலிட்டியா இருக்கும். குவாலிட்டி தான் நம்ம ஷைன் சோனிக்கு ஷைன் ஆஃப் குவாலிட்டிங்கிறது அதுதான் ப்ரோ. இதுதான் இப்போ இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 2024 லான்ச் பண்ண மாடல்னால கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இந்த மாடலுக்கு. ஓகே. இப்போ நம்மகிட்ட ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க பார்த்தீங்களா, இந்த சம்மருக்காக வாங்கினவங்களே நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான கமெண்ட்ஸ் இருக்கு. அதனால வந்து நான் இது நிறைய ஸ்டாக் இன்னும் எடுத்து வச்சிருக்கேன் ப்ரோ. ஆமா, கீழே மேல ஃபுல்லா அந்த இருக்குது. ஆமா ப்ரோ. சோ மத்த இதை கம்பேர் பண்ணுறோம். ஓகே. சோ அப்ப கஸ்டமர் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போய் ஹாப்பி தான். ஹாப்பி தான். கம்பேர் பண்றப்ப மத்த ப்ராடக்ட்டை விட இது நல்லா இருக்கும் ப்ரோ. காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். காஸ்ட் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டா இருக்கு. ஓகே. சோ இது இப்போ நீங்க வந்து டவர் ஃபேன் நீங்க எல்லாம் காமிச்சிட்டீங்க. டவர் ஃபேனுக்கு அப்புறம் நீங்க நம்ம ஷாப்ல என்ன ப்ராடக்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம இப்போ ஃபேன்ல ஐட்டம் எல்லா ஐட்டமும் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. டேபிள் ஃபேனா இருக்கட்டும், சீலிங் ஃபேனா இருக்கட்டும், பெடஸ்டல் ஃபேன், எல்லா ஐட்டம்ஸும் நம்மகிட்ட இருக்கு. பிஎல்ஏசி ஃபேன்ல இருந்து எல்லா ப்ராடக்ட்டும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. எல்லா பிராண்ட்லயுமே இருக்கு, லைக் கிராம்டன், விகார்டு, உஷா, எல்லா பிராண்ட்லயுமே நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கும் ப்ரோ. ஓகே. அப்ப நீங்க ஃபேன்ல ஒரு ஐட்டம் கூட நீங்க விடல, ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தீங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும் ப்ரோ நம்மகிட்ட. இது இல்லாமல் பாத்தீங்கன்னா கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. லைக் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வா இருக்கட்டும், கேஸ் ஸ்டவ், மிக்சி, கிரைண்டர்ஸ், தவாஸ், கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பிராண்டட் ஐட்டமே பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஏர் கூலரா இருக்கட்டும், ஏசியா இருக்கட்டும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஏர் கூலர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் திங் அதுல வந்து நம்ம ஸ்மெல் வரும், சைனஸ் ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணவே கூடாது. என்னோட பெஸ்ட் அட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏர் கூலர் யூஸ் பண்ணவே கூடாது, டவர் ஃபேன் தான் பெஸ்ட். ஏன் அப்படின்னா நம்ம சென்னை அட்மாஸ்பியருக்கு ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும். அப்படி அதிகமா இருக்கிறப்போ அந்த அதுலயே காத்துலயே உங்களுக்கு ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கிறப்போ நீங்க இன்னும் ஏர் கூலர் போடுறப்போ அது நமக்கு இன்னும் சைனஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு, டிசீஸ் வர்றதுக்கு ஜாஸ்தி ப்ராப்ளம் இருக்கு. ஏழைகளின் ஏசி, அதாவது மக்களுக்கு நம்ம சென்னை மக்களுக்கு ஏழையின் ஏசி தான். ஏழைகளின் ஏசி. ஓகே. சம்மருக்கு. ஆமா. யாராலும் ஏசி வாங்க முடியல, கண்டிப்பா இந்த டவர் ஃபேன் வாங்கி சீப் அண்ட் பெஸ்ட்டா உங்களுக்கு வந்து நம்ம ஷைன் சோனிக் டவர் ஃபேன் கிடைக்கும் ப்ரோ. ஏசி இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா ஏசி ரன் பண்ண தேவையில்ல. இப்ப நம்ம டவர் ஃபேனை யூஸ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10-15 மினிட்ஸ் ஏசியை போட்டா போதும், அந்த ரூம் சில் ஆயிடும். இப்போ நம்ம டவர் ஃபேனோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்களுக்கு ஏற தான் ஃபாஸ்ட்டாக ப்ளோ பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. இப்போ அது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம டவர் ஃபேனை போடுறோன்னு வச்சுங்களேன், அந்த ஏரை தான் நம்ம சர்க்குலேட் பண்ணி கொடுக்க போகுது. அப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு பவர் கன்சப்ஷன், ஏசி ஆஃப் பண்ணுறப்போ அதோட பவர் கன்சப்ஷன் ஒன்று, இதுலேயும் லோ பவர் காதான் அவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கரண்ட் பில் மிச்சம். இப்போ நம்ம இருக்கிற சம்மருக்கு அடிக்கிற வெயிலுக்கு
கரண்ட் பில் வேற ஏகுறோம். அந்த இதுக்கு இதுதான் நமக்கு பெஸ்ட். சோ கொஞ்ச நேரம் ஏசி யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டவர் ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். ரூம்ல கூலிங் இருக்கும்போது டவர் ஃபேன் யூஸ் பண்ணா இன்னும் நல்லா அந்த கூலிங் அப்படியே மெயின்டெய்ன் ஆகும். ஆமா bro. சோ அதனால அதுவும் பிரச்சனை இல்ல. பவர் கன்சம்ஷன் உங்களுக்கு ரொம்ப மிச்ச ஆகுது. ஓகே சோ ஒரு 5 மணி நேரம் இல்ல ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்ண வேண்டிய ஏசியே ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் த டைம் நம்ம யூஸ் பண்ணலாம். 5 hours யூஸ் பண்ணா போதும் இல்ல 3 hours யூஸ் பண்ணா போதும். மீதி ஒரு 3 hoursக்கு நம்ம டவர் ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். சரி பாருங்க, இப்ப நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கப்ப ஒரு கஸ்டமர் வந்தாரு, பாத்தாரு, பாத்துட்டு அவருக்கு ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு வாங்கியிருக்காரு. இவரு இங்க லோக்கல்ல தான் இருக்காங்க, வந்து பாத்தாங்க, நேர்ல வந்து பாத்துட்டு வாங்குறேனாரு. அவரோட ரிவ்யூ என்ன கேப்போம் பாருங்க. நான் வந்து இதுல வீடியோல பாத்துனாங்க இது மாதிரி டவர் ஃபோன் இங்க இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து வீடியோ பார்த்து நேர்ல வாங்க வந்திருக்கிறோம். நாங்க வெளியே வாங்குறத விட இங்க ரேட் எங்களுக்கு வந்து சிப்பன் பெஸ்டா கம்மியா இருக்கு எங்களுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேற கடையை விட டவர் ஃபோன் வந்து விட இது நல்லா காத்து நல்லா ஏசி அந்த அளவுக்கு காத்து வருது. அதனால இது வந்து எங்களுக்கு ரேட்டும் கம்மி. எங்களுக்கு நீங்களும் வாங்க, இந்த சம்மருக்கு வந்து இது பெஸ்ட் குவாலிட்டி. இவங்க வந்து ஓனாக பண்ணுறாங்க, அதனால எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்லா நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். இது என் ஃப்ரெண்டு கூட வாங்கி கொடுத்துருக்கேன், அவர் சொல்லி தான் அங்கே வந்திருக்காங்க. பீஸ் நல்லா இருக்கு, நீங்களும் விரும்பி வாங்குங்க. நீங்கள் இந்த சம்மரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷைன் சோனிக் எல்இடி டிவி பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களோட ஓன் பிராண்டே? ஆமாம், நம்மளோட ஓன் பிராண்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. ஓகே, ஸோ இது எத்தனை இன்ச்சஸ் இது? இது வந்து பார்த்தீங்கன்னா 43 inches ப்ரோ. 43 inches? ஆமாம் ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 32 inches. 32? ஆமாம். ஓகே, இதில் என்ன ப்ரைஸ் வருது? ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 8000 ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. 8000 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் வந்து 24 inches இருக்கு ப்ரோ. 24 inches 65 inches வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. 65 வரைக்குமே இருக்கு? ஆமாம் ப்ரோ. ஓகே, சோ என்னென்ன பிரைஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆ என்னென்ன பிரைஸ்ல? 8000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. 8000 இருந்து ஆமா, ஸ்டார்டிங் 8000 இருந்து இருக்கு. 8000 10000 ஒவ்வொரு வேரியன்ட் தகுந்த மாதிரி மாறும். 65 இன்ச் டிவி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரேட்ல பண்ணி கொடுத்துட்டு பெஸ்ட் ரேட்ல பண்ணி கொடுக்கலாம். சோ நீங்க வாரண்டி வந்து எத்தனை வருஷம் நீங்க குடுக்குறீங்க? 1 இயர் வாரண்டி இருக்கு ப்ரோ. 1 இயர் வாரண்டி குடுக்குறீங்க. சோ எக்ஸ்டர்னல் வாரண்டி எதனா கேட்டானா கொடுப்பீங்களா? ப்ராடக்ட்டுக்கு போர்டுக்கு சர்வீஸ் வாரண்ட்டி 1 இயர் பண்ணி கொடுத்துருக்கோம். அடிஷனலாக வேணா அதை பண்ணிக்கலாம் ப்ரோ. இது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ நீங்கள் சப்போஸ் இங்கே சென்னையில் பிறக்க வியூவர்ஸ் நேரில் வந்து கூட வாங்கலாம். சப்போஸ் அவங்க வர முடியலன்னா நாங்கள் வந்து போர்ட்டர் புக் பண்ணி அனுப்புகிறோம். நீங்கள் வர முடியலன்னு சொன்னால் உங்கள் லொக்கேஷன் அனுப்புனா நாங்கள் போர்ட்டர் புக் பண்ணி அனுப்புகிறோம். அப்படி இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், வெளியூர்லேருந்து பண்ணணும் என்ன பண்ணணும்னா நாங்கள் எங்களை நம்பர் கீழே இருக்க நம்பர் ஜிபே நம்பர் தான், அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சேம் டே அட்ரஸ் லொக்கேஷன் அனுப்பிடுங்க. நான் சேம் டேல புக்கிங் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா காப்பி கொடுத்துருவேன். உங்களுக்கு அங்கே டெலிவரி வந்துடும் ப்ரோ. ப்ரோ இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து உங்களுக்கு பார்சல் பண்ண வெளியூரில் இருக்க கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா இங்கேருந்து பார்சல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பார்சலை வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறப்ப வீடியோ எடுத்துக்கணும் ப்ரோ. ஓப்பன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது சப்போஸ் டேமேஜ் இருக்குது அப்படின்னா அப்படியே நீங்கள் ரிட்டர்ன் போடுங்க, நான் எடுத்துட்டு வேறு புது ப்ராடக்ட் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. புது ப்ராடக்ட்டே கொடுத்துருவீங்க? ஆமாம் ப்ரோ. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்பிக்கையாக நம்ம நம்பிக்கையாக வாங்கலாம் நம்ம இடத்துல வந்து. ஏன்னா நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு, ஓன் பிராண்டு, அதனால் நீங்கள் வெளியே அங்கங்கே போய் பார்க்க தேவையில்லை. நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு நீங்கள் இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் வர முடியாதவங்களுக்கு தான் கொரியரு டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ப்ராடக்ட் இல்லாமல் நம்மகிட்ட மற்ற ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வாங்குறது ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ஷாப்புக்கு நேரில் வாங்க, வந்து பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போங்க. இந்த சம்மருக்கு இந்த ஆஃபரை பெஸ்ட் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.